வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை எல்லாரும் இந்த ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு 8-9 மாதங்களாக வந்து என்னோடய பிஹெச்டி வேலையினாலையும் ஒரு குறும்படம் இயக்கிற வேலையினாலையும் வந்து என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில நண்பர்கள் வீடியோ தொடர்ந்து பண்ணுங்கள், புத்தக ரிவ்யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு 50-60 பேர் பார்த்தாலும் ஒரு ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப ஜென்யூனான ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ரகசியம். ரகசியம், தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வாழ்க்கை நல்ல முறையில் மேம்படுத்திக்கணும், மிக சிறப்பான ஒரு லைஃப் ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கணும், ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லபடியாக உருவாக்கி நினைக்கிற எல்லாத்துக்கும் உலகளவில் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான புத்தகம் வந்து தி சீக்ரெட். இந்த புத்தகம் என்கிட்ட வந்ததே வந்து ஒரு ஒரு செம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் மிக நிறைய இன்ஃபர்மேஷன், ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப அடிப்படையான மேம்படுத்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழுமையான ஒரு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய பாலிசிஸ் இருக்குது, நிறைய லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அடிப்படையாக யாருமே பொய் அப்படின்னு மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னா புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் கீழே வந்து விழுது இல்லையா, புவியீர்ப்பு விசை. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருமே ஒரு உலகம், ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் அடிப்படையாக சொல்கிறாங்க. நிறைய பாகங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு சம்மரியாக குறிப்பிட்ட விஷயங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்கோராக ஒரு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஈர்ப்பு விசை அடிப்படையாக இருக்கும். எப்படி புவியீர்ப்பு விசை வந்து இந்த பூமியில் இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அது உங்களே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம், எதை ஈர்க்கிறோம் இது வந்து சேரும் அப்படின்னா. இப்போது கடலில் வீட்டை விட்டு கிளம்பும்போதே ஏதோ ஒரு ஒரு கல்லில் இடிச்சுக்கிட்டோம், இல்லை வந்து அன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுவே மனசில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் அந்த எதிர்பார்க்காத விஷயங்களே வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து ஏதோ வச்சதுக்கு அம்மா சத்தம் போட்டாங்க, இல்லை அப்பா சத்தம் போட்டாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து சத்தம் போட்டுட்டு அப்படின்னா நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா, அந்த கோபம் நாள் மூலம் வேறு வேறு இன்சிடெண்ட்டில் வேறு வேறு மக்கள் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. யார் முகத்தில் முடிச்சுனே தெரியலடா, இன்றைக்கி ஃபுல்லு ஒரே ஒரு சண்டையாக வேறு கோபமாகவே நடந்துகிட்ருக்கு, பிரச்சனையாக நடந்துட்டு சொல்கிறோம்ல. என்னென்னா, காலையில் ஒரு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நம்ம தொடர்ந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கோம், அது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஈர்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், நீங்கள் எதை மறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எதை வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வலுக்கும், எதிர்ப்பது வலுக்கும் அப்படின்றது முதல் ரூல்ஸ். ஸோ ஈர்ப்பு விசை உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறீங்க, அது உங்களே வந்து சேரும். அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக வந்து சேரும், நெகட்டிவாக நினச்சினா நெகட்டிவாக வந்து சேரும். முதல் விஷயம். மூணு ரூல்ஸ் சொல்கிறாங்க சரிங்களா, ஒரு சீக்ரெட் மூலமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. மூன்று விஷயம் சொல்கிறேன், என்னென்னா, கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். இதுதான் வந்து இதில் சொல்கிற விஷயம். இதுதான் வந்து நம்ம பைபிளில் வேறு விஷயம் சொல்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறாங்க இல்லையா. இதில் என்னென்னா, கேளுங்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேட்கணும், அதை ஆத்மார்த்தமாக நம்பணும். உங்களுக்கு அது கிடைக்க போகுது, அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தம் நம்பும்போது இந்த உலகம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சாராம்சமாக வந்து உங்களை சேர்த்துக்கோம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு குழந்தை ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குது, அந்த குழந்தைய வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து டிசிப்ளின் பண்ணுற அப்படின்னு சொல்லி இது பண்ணாமல் நீங்கள் உண்மையிலே அந்த குழந்தை கோவப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அன்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தையோட கேரக்டர் அது மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காகவும் இந்த சீக்ரெட் மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் புத்தகம் முழுக்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியும், நிறைய பேர் வந்து தன்னோட வாழ்வை எப்படி வந்து இந்த சீக்ரெட்டை முழுமையாக நம்புறது மூலமாக வாழ்க்கை எப்படி மேம்படுத்திட்டாங்க அப்படின்னு நிறைய வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் கிளாண்டா அப்படின்ற ஒருத்தவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எப்படி ரகசியம் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு. என்ன அப்படின்னா, கிளாண்டா வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு ஃபில்ம் மேக்கிங் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது போடுறதுக்கு ஃபினான்ஷியலாக இது பண்ணுறாங்க, அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால போகவே முடியல. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அமெரிக்கா போகணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒரு கால் ஃபோர் பண்ணுறாங்க. அப்புறம் அமெரிக்கா போகிறதுக்காக
எந்த பேக் வேணுமோ அந்த பேக் வாங்குறாங்க. அங்கே போய் என்னென்ன விண்டரில் என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் போய் வாழ்கிற மாதிரியான ஒரு மனநிலையை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் காலத்திலேயே அவங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்குன்னு எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கி அவங்க வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வெக்கேட் பண்ணி அமெரிக்கா போயிடுறாங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கார் வேணும்னா, அந்த கார் எனக்கு கார் வேணும் இத்தனை நாளுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையாக சொல்லாமல், எனக்கு இந்த கம்பெனியில் இந்த கலரில் இந்த மாதிரியான டிசைனில் நான் வந்து ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதில் வந்து உருவகப்படுத்துறது, அது உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் பிஹேவ் பண்ணுறது. இது சொல்லும்போது இது இதெல்லாம் வந்து தேவையா, இதெல்லாம் வந்து ஒரு பார்க்குற மென்டல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு. என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒரு கஷ்டமோ வந்து ஒரு சிரமம் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சரி ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது ரொம்ப, அது வந்து ஒரு ஒரு சோகத்தை நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இல்லை அப்படி நம்ம ஒரு வருத்தத்தை அப்படி சொல்லி பேசி பேசி நெகட்டிவ் நமக்கே தெரியாமல் ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டை நமக்குள்ளே வளர்த்துக்குறோம். ஆனால் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக நம்மளால் உருவாக்கப்படுத்துறதுக்கு நம்மளால் உருவாக்குறது ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு அது பழக்கப்படலை சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு அதுக்கான தகுந்த விஷயங்கள் நம்ம உருவாக்கும் போது மிகப்பெரிய மாற்றம் வரும். இதேமாதிரி இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேடி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக திருமணமாகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல வெல் டு டூ நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கு, நல்ல ஒரு தனி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்குது அமெரிக்காலேயே. தொடர்ந்து மாப்பிள்ளெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா நல்லா ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஒரு நாள் யோசிக்கிறாங்க, ஓகே இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நான் ஹவ் ஐ பிஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெகுலராக கார் நிப்பாட்டுறது கொஞ்சம் தள்ளி கார் நிப்பாட்டுறாங்க. ஸோ இன்னொரு அவங்களோட ஹஸ்பண்டோட கார் வந்து எங்கே நிப்பாட்டுவாங்க. ஸோ சிங்கிள் பெட் வச்சுருக்குது, டபுள் பெட் ஆகுறாங்க. ஸோ அந்த வீட்டில் இன்னொரு மனிதன் அவங்களோட கணவன் வந்து எப்படி வந்து லைஃப் மாறும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுறாங்க. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணுற ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் நடக்குது. இது இதெல்லாம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னா, உங்களோட மனநிலையை நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மனநிலையை உங்களுக்கு உண்மையிலே எப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அதுக்கு இந்த உலகம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அந்த சீக்ரெட்டோட அடிப்படை, புரியுது இல்லைங்களா. இந்த ரகசியத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வேணாம்னு சொல்லி நம்ம யோசிக்க விடும், என்ன வேணுமோ அது உண்மையாக நமக்கு கிடைத்த மாதிரி, அது இந்த பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இல்லை ஒரு மனைவி நல்ல மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கிற ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், இது எல்லாமே உருவகப்படுத்தலாம். இன்னும் கூட சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடு கட்டணும் அப்படின்னா, அந்த வீட்டை பற்றின படங்கள் வெட்டி அந்த படத்தை பற்றி டிசைன் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே என்னென்னா உங்களை நீங்களே உருவகப்படுத்திக்கிறீங்க. இதன் மூலமாக நீங்களே உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த சீக்ரெட் புத்தகத்தோட அடிப்படை. நீங்கள் என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் கிடையாது, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் கிடையாது, நீங்கள் எப்படி உணர்றீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சீக்ரெட் புத்தகம் சொல்லுது. உங்களை பற்றி என்ன மதிப்பீடு வச்சுருக்கீங்க? எனக்குலாம் வந்து பெருசாக இங்கிலீஷ் வராதுங்க, எனக்குலாம் வந்து பெருசாக வந்து நாலேஜ் இல்லைங்க, என்னால் பெருசாக இந்த ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றது உங்களோட மதிப்பீடு. உங்களுக்கு உங்களை அறியாமையே உங்களோட சப்கான்சியஸ்மே நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணும். அது இந்த சமிகை சிக்னல் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த சிக்னல் வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்து அந்த அது ஒத்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வச்சுக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பாட்டு வந்து முணுமுணுத்துட்டே இருப்பீங்க, அந்த பாட்டை உங்களுக்கு வந்து ஏதோ இடத்துல கேட்க செய்வோம், உங்கள் நண்பர் யாரோ ஒருத்தர் யோசிச்சிருப்பேன், அவரே ஃபோன் பண்ணுறேன், இது எல்லாமே என்னென்னா ஒத்திசைவு. உங்களோட வேவ்லென்ஸை இந்த சொசைட்டிக்கு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் உங்களை என்ன மாதிரி நம்ம மதிப்பீடு வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி உணர்வுகள் வந்து வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வுகள் ஒற்ற விஷயங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் இந்த சீக்ரெட் புத்தகத்தோட அடிப்படை. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது உங்களோட எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட கடன் என்ன, உங்களுக்கு எங்கெல்லாம் கடன் இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் இது பண்ணாமல், உங்களுக்கு எதெல்லாம் கடன் இல்லாமல் உங்களுக்கு உண்மையிலே அந்த பணம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றினதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே, உண்மையிலே பணம் எதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது, இல்லை என்ன எவ்வளோ பணம் வந்துச்சு, எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற உங்கள் மனதை வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கான ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர செய்யும். இப்போ வந்து நல்ல ஆரோக்கியமான உடல் வளரணும் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கு என்ன மருந்து சாப்பிட்றோம், இந்த மாதிரி மருந்துகள் பற்றி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்கள் மனதை எப்படி நீங்கள் உருவகப்படுத்துமோ அந்த மாதிரி பண்ண செய்யணும். ஒரு 8 வயசு பையனுக்கு கேன்சர் வந்திருக்கு, அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, இதை வந்து சீக்கிரம் வந்து க்யூர் பண்ணலன்னா பையனுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவால் வந்து அந்த பையன் போய் இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா,
அந்த மாதிரி ரெகுலராக வீடியோ கேம் விளையாட பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, உடம்புல வந்து இப்போ நீ வீடியோ கேம் விளையாடும் போது நிறைய எனிமிஸ்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புல நிறைய எனிமிகள் இருக்காங்க, அந்த எனிமிகளை வந்து கொலை பண்ணுறக்க அந்த மாத்திரைலாம் கொடுக்குறாங்க, அது இருந்தால் இது கொலை பண்ணிட்டா உடம்பு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மருந்து எடுக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு டைம் கேம் விளையாடும்போது இந்த உடம்புல இருக்க இந்த எதிரிக்கு கொலை பண்ணுறேன் இந்த எதிரி கொலை பண்ண சொல்லி அந்த போய் விளையாண்டுட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணும்போது அந்த பையனுக்கு கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கு, மெடிசன் எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பையன் தன்னோட உடம்புல இருக்க கிருமிகளை எதிரிகளை அவன் வந்து கொலை பண்ணுறதா வந்து உருவகப்படுத்திகிட்டே இருந்திருக்கா. அது இந்த மாதிரியான ஒர்க் அவுட். இதுதான் ரகசியத்தை உபயோகப்படுத்துகிற அடிப்படை. ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனது இது நடக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து டவுட் பண்ணாமல் எந்த ஒரு தருணத்துலையும் செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. இது நடக்குமா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் மனசு வந்து பிளைண்டாக முட்டாள்தனமாக குருட்டுத்தனமாக வந்து நம்பணும். அப்போது ஈஸியாக இது வந்து நடக்க செய்யும். இந்த புத்தகம் எனக்கு எப்படி வந்ததுன்ற விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். என்னோடய மென்டர் ஆனந்த் சார் இருக்கார். எப்போவுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணும்போது இல்லை ரெகுலராக எப்போவுமே மீட் பண்ணி பேசுவோம், என்ன மாதிரி லைஃப் ப்ராக்ரெஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போது இதேமாதிரி 2021 மார்ச் டேத்தில் லாக்டவுன் அந்த மாதிரி டயத்தில் போது அவர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆக்சுவலாக எனக்கு தெரியுது நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அப்போ இந்த பிஹெச்டிக்கான ப்ராசஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் டைமாக இருந்துச்சு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சீக்ரெட்டாக பண்ணுற இந்த புத்தகத்தை வந்து சஜஸ்ட் பண்ணார் எனக்கு, இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இருக்கும், உண்மையை உங்கள் மனதை எப்படி நீங்கள் ஒருமுகப்படுத்திக்கணும், எப்படி வந்து நீங்கள் சேனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லி சொன்னார். நான் அடுத்த நாள் காலையில் சரி நான் புத்தகம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலேஜ் போகிறேன். அன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். போயிட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு கிளம்ப போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, சார் உங்களுக்கு வந்து பர்த்டே கேக் கட் பண்ணுறோம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். ஓகே ரோ, ஏன்னா பெருசாக நமக்கு யாரும் ஒன்று மாதிரி செலிப்ரேட் பண்ணது இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. போயிட்டு கேக்கெலாம் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கவர் ரேப்பரோட ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்க, ஓப்பன் பண்ணால் சீக்ரெட் அப்படின்ற இந்த புத்தகம். ஸோ முதல் நாள் நைட்டு தான் ஒரு 12 மணி போல் பேசியிருக்காங்க, இந்த புத்தகம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு வந்து லைஃப் ப்ராக்ரெஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் வந்து வாங்கணும் இந்த புத்தகம் வந்து இந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இது பண்ணுறேன். அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கு இந்த புத்தகம் வாங்கி வீட்டுக்கு போகும்போது இந்த புத்தகம் வாங்கிட்டு போகணும் என்னை எழுதி படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அந்த உருவகம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் இந்த புத்தகம் எனக்கு கையில் கிடச்சிச்சு. ஸோ இதுவே எனக்கு வந்து நம்பினா கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் இல்லையா, நான் நம்புகிறேன் உங்களை சார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுல செகண்ட் தாட் எப்போவுமே வச்சுக்காமல் இது நடக்கும், அது நடக்கிறதுக்கான ப்ராக்ரெஸ் இது தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன நல்லா வேணும் அப்படின்றத சின்ன சின்ன பாசிட்டிவான தாட்ஸ் மூலமாக நானே என்னை மேம்படுத்திக்கிறேன். அதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய உந்துதலாக எனக்கு இருக்குது. இதில் பணத்துக்கான வாழ்க்கை மேம்படுத்திக்கிறதுக்கான உறவு சிக்கல்களை சரிப்படுத்துகிறதுக்கான நிறைய வழிமுறைகள் நிறைய பயிற்சிகள் மூலமாக சின்ன சின்னதாக இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து தி சீக்ரெட் TV.com அப்படின்னு சொல்லி கூட ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் இதை பற்றின ஒரு படமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த சீக்ரெட் எப்படி வந்து ஒரு இந்த புத்தகத்தை எப்படி நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற படமாக வச்சுருக்காங்க, அவசியம் பாருங்கள். யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது சீக்ரெட்ஸ் பார்த்தோன்னா நிறைய டிஃபைன் பண்ணது, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்னவா யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக நடக்க செய்யும் இல்லைங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அதுதான் சரிங்களா. புவி ஈர்ப்பு விசை, நீங்கள் என்ன ஈர்க்கிறீங்களோ அது உங்களை வந்து சேரும். அந்த ஈர்ப்பு விசை தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம என்ன என்ன ஈர்க்கிறோமோ அது வேணும் வேணான்னு சொல்லி எந்த தாட் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கோமோ என்ன உணர்வுகள் இருந்துகிட்டு இருக்குமோ அது நம்மளை வந்து சேரும். எனவே நல்லதை மட்டுமே யோசிப்போம், கண்டிப்பாக நன்மை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன புத்தகங்களில் நீங்கள் என்ன ஒன்றும் வீடியோஸ் நாங்கள் மேக் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் மனைவி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஏன் சண்டை வந்துட்டு இருக்கு இல்லை அந்த லைஃப் பற்றி என்ன ப்ராக்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் கிஃப்ட் பண்ண செய்யுங்க. இந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த புத்தகம் கிடைச்சிருக்கும்போது கண்டிப்பாக லைஃப் ஒரு பாசிட்டிவாக வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பெக்டே கண்டிப்பாக இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக போவோம். தேங்க்யூ.